அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். ஓம் ரீம் அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரணம் துஷ்டகிரக விநாசி ஹனுமந்த மபாஸ்மன். அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி வந்து போன பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசியை பாதிக்குவான்னு சொல்லி பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய தொழிலை பாதிக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இதில் வந்து நிறைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ அஷ்டமத்து சனி நடந்தால் எந்த தொழிலை பாதிக்கும், எந்த ராசியை பாதிக்கும், எந்த தொழிலை பாதிக்குங்கிறது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகத்தை பொறுத்திருக்கு. ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி நடந்துச்சு அப்படின்னா எந்த தொழிலை வந்து முடக்கி போடுங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போட முடியும் உங்களுக்கு கால் லேட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராமில் குபேரன் டிவைன் சென்டர் இருக்கும், ஸோ அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் குபேரன் செல்வ விஷயத்தில், யூடியூப்பில் ஸ்ட்ரீம் குபேரா குபேரன் செல்வ விஷயத்தில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் இந்த அஷ்டமத்து சனி ஒருத்தர் நடக்குது அப்படின்னா பன்னாட்டு நிறுவனம், அதாவது எம்என்சி கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தொழிலில் கொடியட்டி பறந்தவர்கள் கூட மிக சாதாரணமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் சரி செய்ய முடியாத இழப்பை சந்திச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி சனி வந்து பார்த்திங்கன்னா முடக்கி போட்டு வச்சிடும். கொடியட்டி பறந்தவங்க கூட இந்த அஷ்டமி சனியில் வரும்பொழுது நிறைய அப்படியே முடக்கி போடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். அப்போது இந்த ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தொழில் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ சிலர் எந்த தொழிலை செய்தாலும் பன்மடங்காக தொழில் பெருகிக்கொண்டே இருக்கும். இது பரம்பரை பரம்பரையாக தொழிலில் பழம் தின்று கொட்டை போட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இன்றைக்கி அம்மானுடைய ஃபேமிலியில் இன்றைக்கி அம்மானில வந்து இன்றைக்கி பெரிய லெவல் ரிச்சாக இருக்காங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாது, ஒரு ஜென்மமே தொழிலாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. அடுத்த ஜென்மத்தில் இங்கே குழந்தைகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உலக நடப்பிற்கு ஏற்ப புதிய தொழில்களாக உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு வந்து தொழிலை கண்டுபிடித்தார்களா அல்லது தொழிலை இவர்கள் கண்டுபிடித்ததா அப்படிங்கிற வேக்கும் அளவுக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க, ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதானி அம்பானி இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து ஏன் நமக்கு இவங்கள சொல்கிறோம் அப்படின்னா தொழிலில் அந்தளவுக்கு ஒரு பெரிய மேக்னெட்ஸ், பெரிய ஒரு எக்கனாமிக்கில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள். அப்போது இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாங்கக்கூடிய சில நபர்கள் இருக்குது. அப்போ உத்தியோகமாக இருந்தாலும் கூட அரசு அல்லது தனியார் வேலையாக இருந்தாலும் வேலைக்கு சேர்ந்த நாள் முதல் ரிட்டைர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகிற வரைக்கும் ஒரே வேலையில் வந்து பாராட்டு பெறக்கூடிய நபர்கள் அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி அஷ்டம சனியே வராத என்னும் அளவிற்கு மிகுந்த ஏற்ற மிக மிகுதியாகலாம் நிறைய பேருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து திடீர் ஏற்ற இறக்கம், அப்புறம் தடை தாமதம், பணவரையம், பண இழப்பு, தவறான தொழிலில் முதலீடு செய்து பாதிப்படையக்கூடிய நபர்கள், உலக அளவில் பன்னாட்டு வணிகத்தில் அதிக முதலீடு செய்து தோற்று போகிறவங்க, தொழிலில் கொடிகட்டி பறந்தாலும் கூட சாதாரணமாக கண்ணமிக்க நேரத்தில் கூட சரிஞ்சக்கூடிய நபர்கள், இதனால் வந்து தொழிலை வந்து விட்டு விலகவும் முடியாமல் மேலே தொழிலை தொடரவும் முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா மன வளர்ச்சியில் சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போது வெகு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்களுக்கும் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு காரணமாக தொழிலில் வந்து வேலைக்கு செல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மேலே வந்து கேஸ் போட்டு முதலீட்டாளர்கள் தொழில் முடக்கும் தொழிலுக்கு நிறைய பேர் ஆளாகிறாங்க. இன்றைக்கும் இது நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த மூன்று சுற்று அஷ்டம சனியை கடந்தவர்கள் பல எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக சனி பகவான் என்றால் யார் என்றும் கேட்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். மூன்று சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி ரணவேதனையில் முற்றும் துறந்த முனிவராக ஞான மார்க்கத்துக்கு முக்திக்கு வழி தேடி சென்றவர்களும் இன்றைக்கி இருக்கின்றார்கள். அப்போது வேணாண்டாப்பா இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு தொலைச்சிட்டு போனவங்களும் உண்டு, இந்த வாழ்க்கையை வேணாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டவங்களும் உண்டு, அதை பொறுமையாக கலந்து கற்றுக்கொண்டு அதை பாடமாக எடுத்துக்கொண்டு மேலே வந்தவர்களும் உண்டு. அப்போது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே டக்கு டக்குலாம் நடக்காது. அப்போது லைஃப்பில் வந்து ஒரு சர்க்கிள், இதெல்லாம் வந்து பொறுமையாக நடந்து தான் லைஃப்பில் ஜெயிக்கணும். சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம பொறுத்து தான் ஜெயிச்சாகணும், அவசரப்பட்டாலாம் நடக்காது. அப்போது அந்த அஷ்டம சனி வந்து யாரை பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜனனகால ஜாதகத்தில் வந்து லக்னம் வலிமை பெற்றவர்களையும் சந்திரன் அதாவது சனிக்கு குரு பார்வை இருப்பவர்களும் தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்தவர்களையும் தசாபுக்தி சாதகமாக அமைந்தவர்களையும் எந்த சனி பெயர்ச்சியும் எதுவும் செய்யாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதாவது லக்னத்தில் சந்திரன் வலுத்து நிற்கிறான் அப்படின்னா அவங்கள அஷ்டம சனி எதுவும் பண்ணாது. சனிக்கு குரு பார்வை இருப்பவர்களுக்கும் அதேமாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்தவர்களுக்கும் தசாபுக்தி சாதகமாக அமைந்தவர்களுக்கும் எந்த சனி பெயர்ச்சியும் எதுவும் செய்யாதுங்கிறத கிளாரிட்டியாக மண்டல ஏற்றுவோம். மேலே சொல்ல அத்தனை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து சாதகமான தசாபுக்தி இல்லாமல் போனால்
குரு, சனி, சந்திரன் இதெல்லாம் வந்து பலவீனமாக இருந்தாலும் தாக்கம் மிகுதியாகவே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மனோ வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த பேய் பிசாசு மந்திர மாந்திரிகங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ஆகும். சந்திரன் ரொம்ப வலுவாக இருக்க ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக டக்கு டக்குன்னு உள்ளே போய் வேலை செஞ்சிடும். அப்போ அதனால தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முன்னேறுவதற்கு மிக முக்கியமானது மனோதிடம், மனோபலம், தைரியம் ரொம்ப முக்கியம். அப்போ அஷ்டமச்சனியால் தொழில் பாதிப்பு இருப்பவர்கள், பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், முதியோர்கள், ஆதரவற்றோர், கடின உழைப்பாளிகள், தொழிலாளிகள், பாரம் தூக்குவோர், குப்பை கூட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நலிந்த தொழில்கள் அனைத்தும் உயர்வடையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் பெருகும். மேலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் ஈஸ்வரனை வந்து வில்வேலையால் அர்ச்சனை செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவரும் கண்டிப்பாக சிவபெருமானும் தொடர்ந்து வழிபட வாழ்க்கை கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியினால் வரக்கூடிய தாக்கங்களை வந்து எதிர்கொண்டு எதிர்நீச்சல் அடித்து வெல்வீர்கள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய உட்கருத்து. அதற்காக வந்து நீங்கள் வழிபடும் பொழுது சிஸ்டமேஷனையே நமக்கு வந்து வராமல் போயிடும்னு நினைக்கவே நினைக்காது, அது கண்டிப்பாக நடக்காது. அதே மாதிரி பரிகாரங்கள் வந்து எப்படி செய்யணுங்கிறத ஒன்று தெளிவாக தெரிஞ்சு பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை பெற்ற கிரகங்கள் எல்லாமே வலிமை மிக்க கிரகங்கள் தான். நீங்கள் சாம்பிளாக ஒரு சாதாரணமாக ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டால் அந்த கிரகங்கள் வந்து வலிவிழந்து நினச்சிக்காதீங்க. அதாவது பரிகாரங்கள் இதற்கு அப்படின்னா நான் ஏற்கனவே நிறைய ஆரம்ப காலத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பரிகாரங்கள் நமக்கு வந்து பலத்தை கூட்டுமே தவிர வலியை குறைக்காது. வலி வந்து கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், அது நம்மளுடைய கர்மா. ஆனால் நமக்கு விழ வேண்டிய அடி வந்து தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அடி விழுந்தே தீருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கால் உடையணுங்கிற விதி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ராக்சரோடு போயிடும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து சரிவர நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃப் நகர்த்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொண்டு அடுத்தடுத்த வெற்றிக்கு நீங்கள் வெற்றி பயணத்தில் நகர முடியும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவேற்றுகிறேன். வாழ்க நலமுடன் நற்பவி 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 அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பி நமக்கு.